பார்க்கடலிலே ஆதிசேஷனாகிய பாம்பனையிலே பச்சை பசுங்கொண்டலாக பள்ளி கொண்டிருக்கிற பகவான் உலகின் நலத்துக்காக பல்வேறு அவதாரங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டான். அவற்றில் பூர்ணாவதாரங்கள் என்று ஸ்ரீராமனையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் குறிப்பிடுகிறார்கள் பெரியோர்கள் என்றாலும், அவற்றுக்கு சற்றும் இழைக்காத பெருமைக்குரிய அவதாரம் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம். வெறும் இரண்டரை நாழிகை மட்டுமே தன்னை வெளிப்படுத்தி கொண்ட இந்த அவதாரம் இணையற்ற சிறப்புடையது. தன்னுடைய பக்தன் சொன்ன சொல் பொய்யாவதில்லை என்பதை பகவானே நிரூபணம் செய்ததுதான் சிறப்பு. தூணிலும் இருக்கின்றான் என்று பிரகல்லாதன் சொன்னதும் அத்தனை தூணுக்குள்ளும் தன்னை நிரப்பிக் கொண்டான் பகவான். அசுரனான ஹிரண்யன் ஒரு தூணை அடித்தான், அதிலிருந்து வெளிப்பட்டு அவனை சம்ஹரித்தார் ஸ்ரீ நரசிம்மர். மீதமுள்ள தூண்களில் பகவானின் வியாபகம் இன்றும் இருக்கிறது. அதனால் தூணில் கால்படக்கூடாது என்பார்கள் பெரியோர். நரசிம்ம கர்ப்பம் என்றும் தூணுக்கு பெயருண்டு. கம்பம் எனப்படும் தூணில் இருந்து வெளிப்பட்டதால் நரசிம்மனுக்கு கம்பன் என்றும் பெயர். அதுமட்டுமல்ல, கலைநுட்பம் மிகுந்த சிற்ப அமைதியோடு கூடிய இந்த தூண்களை காணும் போது உள்ளுக்குள்ளே அந்த நரஹரி உரைகிறான் என்ற எண்ணம் எழுகிறது. இந்த தூண்களை நாம் காண்பது நரசிம்ம ராஜதானி நவநரசிம்ம தலம் என்றெல்லாம் கொண்டாடப்படுகிற அகோபிலத்தில், ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் ஆர்லகட்டா அருகே அமைந்துள்ளது அகோபிலம். பசுமை போர்த்தியபடி கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த மலைப்பகுதியை வேதாத்ரி கருடாத்ரி என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். வேதங்களும் கருடனும் பகவானை தவம் செய்து தரிசனம் பெற்ற இடம் இது. காலத்தால் மிகவும் பழமையானது இந்த திருத்தலம். த்ரேதா யுகத்தில் ராமன் இங்கே வந்து வழிபட்டிருக்கிறார். துவாபர யுகத்தில் பாண்டவர்கள் இங்கு வந்து வழிபட்டிருக்கிறார்கள். கலியுகத்தில் திருமலை திருப்பதியில் நின்ற கோலத்தில் அருளும் வேங்கடவனின் திருமணத்தின் போது முதல் மரியாதை இந்த அகோபிலநாதனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ஆக தெய்வங்களால் துதிக்கப்பட்டவர் ஸ்ரீ அகோபிலேஸ்வரர் என்பது விசேஷமானது. அடிவாரத்தை கீழ் அகோபிலம் என்றும் மலைப்பகுதியை மேல் அகோபிலம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். கீழ் அகோபிலத்தில் லக்ஷ்மி நரசிம்மனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அங்குள்ள நூற்றுக்கால் மண்டபத்தின் தூண்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனை ஆராதனை மூர்த்தியாக கொண்ட அகோபில மடமும் இங்குதான் அமைந்திருக்கிறது. திருமகள் கேழ்வனான அந்த மாலோலனுக்கு ஆராதனை நடக்கிற ஆலயத்துள் நுழைகிறோம். அழகான கோபுரமும் கொடிமரமும் கொண்டு அகன்ற பிராகாரத்துடன் அழகுற துலங்குகிறது திருக்கோயில். அமிர்தவல்லி என்பது தாயாரின் திருநாமம். இங்கே பிரகல்லாத வரதர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். அகோபில மடத்தின் முதலாவது அழகிய சிங்கருக்கு யோகியின் வடிவில் தோன்றி ஆட்கொண்டவர் இவர்தான். பக்திக்கு வயதில்லை என்பதற்கு பிரகல்லாதனே உதாரணம் என்றால், பக்தனுக்கு அருள்வதில் தமக்கு இணையில்லை என்பது போல விளங்குகிறார் ஸ்ரீ நரசிம்மர். அதனால்தான் சுவாமி தேசிகன் சொல்வார், ஹே நரசிம்மா, நீ கொடுப்பதை வேறெவரும் தடுக்க முடியாது, நீ கொடுக்காததை வேறெவரும் கொடுக்கவும் முடியாது என்று காமாட்சி காஷ்டகத்தில் சொல்வார். நரசிம்மனுக்குரிய விசேஷம் இதுதான். சேராத இரண்டையும் சேர்க்கக்கூடியவர் இவர். ஹிரண்யனை வலது நேத்திரத்தால் கோபமாக பார்க்கிற பெருமான் பிரகல்லாதனை இடது திருக்கண்களால் குளிர்ந்து நோக்குகிறார். உஷ்ணமும் குளிரும் எதிரெதிரானவை.
அவை நரசிம்மரிடம் ஒன்றுபடுகின்றன. அவர் நவமூர்த்தியாக 9 சன்னதிகளை கொண்டு விளங்குகிறார். இந்த அகோபிலத்தில் ஜ்வாலா, அகோபிலா, மாலோலா, குரோதா, காரஞ்ச, பார்கவ, யோகானந்த, சத்ரவட, பாவன என்று அந்த 9 மூர்த்திகளையும் குறிப்பிடுகிறார்கள். பரந்தாமனின் பஞ்சனையான ஆதிசேஷனே மலைத்தொடராக மாறினான். குளிர்ச்சிமிக்க பிரதேசமாக வசீகரிக்கிறது மலைத்தொடர். மலைக்கு செல்லும் முன்பாக அடிவாரத்தில் அருள் பாலிக்கும் மூர்த்திகளை இப்போது தரிசிக்கிறோம். இவர் பார்கவ நரசிம்மர். பார்கவ ரிஷியின் தவத்தை ஏற்று அவருக்கு காட்சியளித்த பெருமான் இவர். தம்முடைய வலது துடையில் ஹிரண்யனின் தலை இருக்க காலை இடது துடையில் வைத்து பிடித்தபடி காட்சியளிக்கிறார் நரசிம்மர். எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் தெய்வசக்தி முன் அவை செயலிழந்து போகும் என்கிற சூட்சுமம் புலப்படுகிறது இங்கே. இதன் அருகே உள்ள தீர்த்தத்தை அட்சய தீர்த்தம் என்கிறார்கள். குறைவில்லாத ஆற்றல் கொண்ட பெருமான் அட்சய தீர்த்தக்கரையில் எழுந்தருளியதும் பொருத்தம்தான். யோகானந்த நரசிம்மரை இப்போது தரிசிக்கிறோம். பிரகல்லாதனுக்கு யோக நெறிகளை உபதேசித்த பெருமான் இவர். சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா வழிபட்ட மூர்த்தி இவர். யோக பட்டம் தரித்து காட்சி தரும் பெருமாளை பாடி வழிபடுகிறார்கள் பக்தர்கள். அமர்ந்த நிலையில் பத்மாசனத்தில் காட்சி தருகிறார் சத்ரவட நரசிம்மர். திருமுகத்தில் புன்னகை மிளர்கிறது. சங்கீதம் உள்ளிட்ட கலைகளில் மேன்மை பெற இந்த வடிவில் நரசிம்மரை ஆராதிப்பது விசேஷம் என்கிறார்கள். வித்தியாசமாக சக்கரமும் வில்லும் ஏந்திய அமர்ந்த கோலத்தில் காட்சி தரும் காரஞ்ச நரசிம்மரை தரிசிக்கிறோம். அஞ்சனை மைந்தனான அனுமனுக்கு காட்சியளித்தவர் இந்த பெருமான். அதனால் அனுமனின் சந்நிதியையும் இங்கே காண முடிகிறது. வளைந்து செல்லும் மலைப்பாதை பயணத்தில் இவர்களை தரிசித்தபடியே மேல் அகோபிலத்தை எட்டுகிறோம். கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1000 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது மேல் அகோபிலம். இங்கேதான் அகோபிலம் என்று பெயர் ஏற்பட காரணமான அகோபிலேஸ்வரர் சந்நிதி அமைந்திருக்கிறது. ஹிரண்யனை சம்ஹரிக்க வெளிப்பட்ட பகவானின் வலிமையைக் கண்டு வியந்த ரிஷிகள் அகோபலம் என்றார்கள். ஆச்சரியமான பலம் என்பது பொருள். எம்பெருமானின் வலிமை மட்டுமா ஆச்சரியம்? அவர் அமர்ந்துள்ள குகையும் ஆச்சரியம்தான். அதுதான் அகோபிலம். அழகான குடைவரைக்குள் சிறிய மூர்த்தியாக தரிசனம் மருள்கிறார் அகோபிலர். அருகே உற்சவ திருமேனியையும் காண்கிறோம். பிரகல்லாதனுக்கு பிரத்யக்ஷமானார் இந்த பெருமான் என்கிறது தல புராணம். இனி படிக்கட்டுகளிலும் பாறைகளிலும் ஏறி இறங்கி பயணிக்க வேண்டும். இப்போது வராக நரசிம்மரை தரிசிக்கிறோம். பூமியை கவர்ந்த ஹிரண்யாட்சனை சம்ஹரிக்க வராக மூர்த்தியாக வெளிப்பட்ட திருக்கோலம் இது. இங்கே நாம் காண்பது பவனாசினி என்னும் ஆறு. ஹிரண்யனை வதைத்த பெருமானின் கரங்களை தூய்மை செய்ய பவனாசினி என்னும் தேவதையே அருவியாக விழுந்து ஆறாக பெருகினாள். இங்கே நாம் காணும் பல்வேறு தீர்த்தங்கள் இந்த பவனாசினியின் பகுதிகள்தான். முள்ளும் முடிச்சுமான பாறை பகுதிகள், சரிவும் மேடுமாக நீள்கிறது பயணம். அடர்ந்த கானகத்தின் வழியே பயணிக்கிறோம். இது பாவன நரசிம்மரை காணச் செல்லும் பாதை. சுமார் 7 கிலோமீட்டர் பயணம். சுற்றிலும் மரங்கள் சூழ்ந்த அழகான சூழலில் கோயில் கொண்டிருக்கிறார் பாவன நரசிம்மர். செஞ்சுகர் மரபில் திருமகள் தோன்றி வளர்ந்ததாகவும் அந்த செஞ்சுலக்ஷ்மியை பெருமாள் ஏற்றதாகவும் புராணம். அதற்கேற்ப திருமகளுடன் அமர்ந்த கோலமாக தரிசனம் தருகிறார் பாவன நரசிம்மர். இங்கிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குகையில்தான் திருமகள் தவமிருந்ததாக வழக்கு. அதற்கேற்ப திருமகளின் சிலா ரூபத்தையும் காண்கிறோம். இப்போது உக்ர நரசிம்மர் என்று சொல்லப்படும் ஜ்வாலா நரசிம்மரை தரிசிக்க செல்கிறோம். சில்லென்று வீசும் பவனாசினியின் நீர் சிதறல்களை அனுபவித்தபடியே நடக்கிறோம். சிலிர்ப்பை ஏற்படுத்தியது போல அருவியின் ஊடே நடக்கிறது பயணம். இதோ
ஜ்வாலா நரசிம்மன் ஆவேசமாய் ஹிரண்யனை வதம் புரியும் திருக்கோலம். அகோபிலத்தில் அதிக தொலைவில் உள்ள சந்நிதிகள் இந்த ஜ்வாலா நரசிம்மர் பாவன நரசிம்மர் சன்னதிகள்தான். அந்தி எல்லையற்று போகும்போது அதை வீழ்த்த ஆவேசம் அவசியமாகிறது என்றுணர்த்துகிறார் ஜ்வாலா நரசிம்மர். இங்கிருந்து இன்னும் சற்று மேலேறினால் உக்ரஸ்தம்பம். இதிலிருந்தே நரசிம்மர் வெகுந்து கிளம்பினார் என்பார்கள். எப்படி இருந்தாலும் மலையின் உச்சியில் ஸ்தம்பம் அமைந்திருப்பது ஆச்சரியமானதுதான். அதை அடைவதற்கான வழியும் அவ்வளவு எளிதல்ல. உடல் பலம் மட்டுமல்ல மனபலமும் இருந்தால்தான் உக்ரஸ்தம்பத்தை அடைய முடியும். ஸ்ரீ நரசிம்மரும் அப்படித்தான். அவரை ஆராதிக்க அவ்வளவு மனோபலம் வேண்டும். கஷ்டங்களை பொறுமையாய் நம்பிக்கையாய் தாங்க வேண்டும். சலிப்பில்லாத சலனமில்லாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு கைமேல் பலனளிப்பான் அகோபில வல்லவன். அந்த எண்ணத்துடன் அந்த உறுதியுடன் இதோ ஜ்வாலா நரசிம்மரை மீண்டும் தரிசிக்கிறோம். அஞ்சாதே நான் இருக்கிறேன் என்று துணிவூட்டுகிறது அவனின் அபயகரம்.